بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول عقدة من لساني يفقهوا قولي அதற்ற அல்லாஹ்வும் நிகழ்லா அற்புதவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் நாம் போட்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த அரை நாள் மாநாட்டில் IDGC சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அரை நாள் மாநாட்டில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களது அனைவரது இந்த நல்ல நோக்கத்தையும் பொருந்தி கொண்டு இதற்கு முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் முதற்கண் இறஞ்சியவனாக நான் எனது தலைப்புக்குள் நுழைகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் சன்மார்க்க எழுச்சியும் சஹாபாக்களுடைய தியாகமும் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லித்தான் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை கிடையாது. அதிகமான மக்கள் என்ன செய்திருப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக சொட்டிய இரத்தங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் செலவழித்த அவர்களுடைய பொன்னான நேரங்கள், இது போன்றவற்றை நிறையவே அறிந்து வைத்திருப்பார்கள். இந்த தலைப்புகளிலே அதிகமாக எமது மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம், இஸ்லாம், தியாகத்துக்கு மறுபெயர் இஸ்லாம், அல்லது சஹாபாக்களுடைய தியாகம், இப்படியான தலைப்புகள், அதிகமான தலைப்புகள் என்ன செய்யறாங்க, நிறைய நம்மளை விட சிறந்த ஆளுங்கள் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் பேசப்பட்டாலும், எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தப்பட்டாலும், மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய, மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எல்லாம் அல்லாஹு தஆலா அவனது திருமறையில் எப்படி சொல்கின்றான், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஞாபகம் ஊட்டுங்கள். மனிதன் என்ன செய்யக்கூடியவன், மறக்கக்கூடியவன். எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருவான், திடீர்னு மறந்துடுவான் மனிதன். அப்பன் மனிதன் மறக்கக்கூடியவனா இருக்கிறான். நபியே நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள், ஃபதக்கிர் ஃபஇன் அஸ்-ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நிச்சயமாக ஞாபகம் ஊட்டுதல் யாருக்கு பயனளிக்கும், மூமின்களுக்கு பயனளிக்கும், ஈமான் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பு கட்டாயமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக, இந்த சஹாபாக்களுடைய தியாகம் கட்டாயமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த தலைப்பின் ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, பொதுவாக இந்த தியாகம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லை பொறுத்தவரையில் இதற்கு அரபியில் என்ன சொல்வார்கள் சொன்னால், அத்ததுஹியா என்று சொல்வார்கள். அத்ததுஹியா என்று சொல்லி இந்த தியாகத்துக்கு சொல்வார்கள். தியாகம் என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியத்தை நாங்கள் தியாகமாக நினச்சிருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமான காரியத்தை தியாகமாக நினச்சிருக்கிறோம். சில மக்களுக்கு என்ன செய்யும், ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்தோட போய் தொழுகிறது பெரிய ஒரு தியாகமாக விளங்கும். அதனால் என்ன செஞ்சிருவாங்க, நாலு பேர்கிட்ட பெருசாக பேசுவாங்க. அதை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யணும், நாங்கள்லாம் நேரத்துக்கு என்ன செய்யணும், பள்ளிக்கு போயிடுவோம், ஃபஜ்ருக்கு போயிடுவோம். அது பெரிய தியாகமாக தெரியும் சிலவங்களுக்கு. தியாகம்னு சொன்னால் என்னென்னு தெரியாமல் நிறைய பேருக்கு, அவங்க என்ன செஞ்சுறாங்க, ஒரு வரை விளக்கத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மைக்கு அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, உண்மையிலேயே தியாகம் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனால் அதாவது எதையெல்லாம் இழக்க முடியுமோ, அவனுடைய உயிர், அவனுடைய செல்வம், அவனுடைய நேரம், அவனுடைய வாழ்நாள், அவனுடைய முயற்சிகள், இதை அனைத்தையும் அவனால் முடியுமான வரைக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக, அல்லாஹுடைய தீனை உயர்த்துவதற்காக இழக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு தான் தியாகம் என்று சொல்லப்படும். நாங்கள் செய்யறது ஒன்றும் தியாகம் கிடையாது. நம்ம தியாகமே செய்யலை, ஒன்றுமே நானும் நீங்களும் தியாகம் செய்யலை. எங்களுக்கு என்ன செஞ்சுக்கு, ஃப்ரீயாக என்ன செஞ்சுக்குது, இந்த மார்க்கம் கிடைச்சிக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைச்சிக்குது. அதனால் நாங்கள் தியாகம் செய்யலை, தியாகம் செய்ய வேண்டிய வேலையும் எங்களுக்கு இல்லை அப்படி நாங்கள் நினச்சி வச்சுக்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே,
அதுவல்ல இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கம் இது உயர வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கம் தலை நிமிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்களும் தியாகம் செய்தாக வேண்டும். சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள் தியாகம் செய்தார்கள், தபாய் தாபியங்கள் தியாகம் செய்தார்கள். இந்த மார்க்கம் வளர்ந்தது, இந்த மார்க்கம் உலகத்தில் யாராலும் என்ன செய்ய முடியாது, அதாவது கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு, யாராலும் கை நீட்ட முடியாத அளவுக்கு என்ன செய்தது, இந்த மார்க்கம் வளர்ந்தது என்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்காக அந்த மக்கள் செய்த தியாகம், அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் இந்த மார்க்கம் அந்த அளவுக்கு வளர்ந்தது. இன்றைக்கு இந்த மார்க்கத்தை மக்களாகிய நாங்கள் இழிவுபடுத்தப்படுகின்றோம் என்று சொன்னால், முஸ்லீம்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் இன்றைக்கு நசுக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அதுக்கு காரணம் என்ன, எங்களுடைய எதிரி ஒன்றும் பெரிய அளவில் என்ன செய்யல, பலமடையல, நாங்கள் பலகீனமாக இருக்கின்றோம், நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இல்லாமல் இருக்கின்றோம், நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை பேச்சோடு சுருக்கிக் கொள்கின்றோம், நடைமுறை சாத்தியப்படுத்தி காட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பின்னிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு என்ன செய்கின்றது, எங்களது இந்த இஸ்லாமிய எழுச்சிக்கு தடையாக இருக்கின்றது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, தியாகம் என்பது என்ன, ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், தனது உயிரை, தனது பொருளாதாரத்தை, தனது நேரத்தை, தனது வாழ்க்கையை, தனது இந்த வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக அவன் இழக்கின்றான் என்று சொன்னால், தியாகம் செய்கின்றான் என்று சொன்னால், அதற்குத்தான் தியாகம் என்று சொல்லப்படும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடியார்களே, அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தலைப்பு என்ன, சஹாபாக்கள் செய்த தியாகம், இஸ்லாமிய எழுச்சியில் இஸ்லாமிய எழுச்சியும் சன்மார்க்க எழுச்சியும் சஹாபாக்கள் செய்த தியாகம். இப்போ எழு தியாகம் என்னன்னு பார்த்துட்டோம், சஹாபாக்கள் என்னன்னு தெரியணும் இல்லையா, நமக்கு சஹாபாக்கள் சொன்னால் நம்மளுக்கு தெரியும், யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபி, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் சஹாபின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் சஹாபின்னு சொன்னால் யார், ரசூல்லா பார்த்தா சஹாபி ஆயிடுவாங்களா, ஆக முடியாது. அபூ ஜஹல் ரசூல்லா பார்த்தான், உத்துபாவும் ரசூல்லா பார்த்தான், ஷைபாவும் ரசூல்லா பார்த்தான், அவன் சஹாபியா கிடையாது. அன்புக்குரியவர்களே, சஹாபின்டா யாரு, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபி என்பதற்கு ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்ல, நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு விளக்கங்களை சொல்லிக்கிறாங்க, வரை விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க, இதுல இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன அந்த விளக்கம் இருக்கின்றது, ஒரு அழகான ஒரு விளக்கம். என்ன சொல்றாங்க, மன் லக்கியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் பிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்கள், எப்படி சந்தித்தவர்கள், ஈமானோடு, ரசூலுல்லாவிடத்தில் ஈமான் கொண்டு ரசூலுல்லாவை சந்தித்தவர்கள், ரசூலுல்லாவிடத்தில் ஈமான் கொண்டு ரசூலுல்லாவை சந்தித்தவர்கள், வமாத்த அலல் இஸ்லாம், அது மட்டும் போதாது, அவங்க ரசூலுல்லா பார்த்திருக்கணும், ரசூலுல்லாவிடத்தில் ஈமான் கொண்டிருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், அதே இஸ்லாத்தோடு மரணித்திருக்கணும். சில பேர் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாவுடைய கடைசி காலப்பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, பத்து மக்காவுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதே மாதிரி ரசூலுல்லா மரணிச்சதுக்கு பின்னால மதம் மாறிட்டாங்க, இவங்களை சஹாபின்னு சொல்லாம நாங்க, இவங்களை ரலியல்லாஹுன்னு சொல்லாமா, சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே இஸ்லாத் ரசூலுல்லா கண்டிருக்கணும், ரசூலுல்லா அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், அதே இஸ்லாத்தோடு மரணித்திருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனைகளையும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாவை பார்த்தல் என்ற விஷயத்தை பொறுத்தவரை வந்து கட்டாயமாக, அதாவது பார்த்தல் என்று சொன்னால் வந்து ரசூலுல்லாட்ட வந்து இருந்து உட்கார்ந்து படிச்சிருக்கோமான்னு கேட்டால் இல்லை, அவங்கள ரசூல்லாட்டின் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கேட்டால் இல்லை, அப்படி கிடையாது. அதாவது ரசூல்லாவிட்டு வந்து படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ரசூல்லாவிடத்தில் ரசூல்லாவை தொட்டு ஹதீஸ்களை அறிவித்திருக்கலாம், அறிவிக்காமல் இருக்கலாம், சில பொழுதுகளில் ரசூல்லாவை பார்க்காமல் கூட இருக்கலாம், சிலர் வந்து ரசூல்லாவை பார்க்காமல் இருக்கலாம், யார் அவர்கள், சிலர் வந்து ரசூல்லாவை பார்க்காமலே அவங்களுக்கு சஹாபின்னு சொல்லுவோம், யார் அவங்க, யார் சொல்லுங்க பாபோம், ஒரு சஹாபி சொல்லுங்க பாபோம், ஆ யாரு, இல்லை ஆ இல்ல இல்ல, அவர் சாபி கிடையாது, உம்மி மக்து, யார் சொன்னது, மாஷா அல்லா, அப்துல்லா பின் உம்மி மக்தூம், அவங்களால பார்க்க முடியாது, அவங்களால பார்க்க முடியாது, பார்வை கிடையாது, அவங்களும் சாபி தான். அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பார்க்க முடியாது காரணத்தில் அவங்க சஹாபி, ஆனா பார்க்க கூடியவங்க எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும், ரசூலுல்லா வந்து பார்த்துக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நடியார்களே, இந்த சஹாபாக்கள், இப்ப சஹாபாக்கள்டா யாரு, தியாகம் உண்டா என்னன்னு பார்த்துட்டு, இந்த சஹாபாக்கள் செய்ய தியாகத்தை தான் நாங்க செய்ய போறோம், இந்த தலைப்புங்களை நாங்க பேச போறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நடியார்களே, இந்த தியாகங்களை, ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் செய்ய தியாகங்களை பேசுவதற்கு முன்னால அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட ஒரு வியாபாரத்தை பத்தி பேசுறான், அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறான். இன்றைக்கு நிறைய மக்கள் என்ன செய்கிறோம், ஊருக்கு போகணும், ஊரில் போய் செட்டில் ஆகணும், அடுத்த கட்டமாக என்ன பிஸ்னஸ் செய்கிறது, செய்கிறதுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி அங்கே ஆய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாட்டில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொருளாதார பிரச்சனையின் காரணமாக. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்லித்தரான், நான் ஒன்று என்ன செய்கிறேன், உங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்ன பிஸ்னஸ்னு சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், சூரத்து தௌபா, சூரத்து தௌபாவுடைய 116 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ இஷ்தரா
மினல் மினீன அம்புசஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் என்ன செய்யறான், எங்கள்கிட்ட ஒரு பிசினஸ் பண்ண போறான், அவன் எங்கள்கிட்ட கேட்கறது தெரியுமா, உங்களுடைய உயிரை நீங்கள் தர வேண்டும், உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தர வேண்டும். முக்கியமான விஷயம், நாம கஷ்டப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு சேர்த்தக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் எங்களது உயிரையும் அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதுக்கு பாரம் என்ன தரப்போறான், அல்லாஹ் தரப்படுறது சொல்றான் பாருங்க, பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அதற்கு பாரம் என்ன, சுவர்க்கத்தை நான் உங்களுக்கு பாரமாக தருவேன். நீங்க எனக்கு உயிரையும் உங்களது உயிரையும் பொருளாதாரத்தையும் தந்தால் நான் உங்களுக்கு, நீங்க என்ன வாங்கலாம், நீங்கள் வந்து என்னிடத்தில் இருந்து சுவர்க்கத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, இதுதான் அல்லாஹு தஆலா எங்களிடம் செய்ய விரும்புகின்ற வியாபாரம். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், யுகாதிலூன ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவார்கள், ஃபயக்துலூன வயுக்தலூன், அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த எதிரிகளை கொல்லுவார்கள், அவர்களும் கொல்லப்படுவார்கள். வஅதன் அலைஹி ஹக்கம் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன், தௌராத்திலும் இன்ஜீலிலும் அல் குர்ஆனிலும் சொல்லப்பட்டதற்கினங்க வாக்களிக்கப்பட்ட அந்த உண்மையான வாக்கிற்கினங்க என்ன செய்வார்கள், அவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள். வமன் ஔஃபா பியஹ்தில்லாஹி பியஹ்தி மினல்லாஹி ஃபஸ்தபஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயஅதும் பிஹி வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். அதாவது இந்த வியாபாரத்தை செய்து கொண்டவர்களுக்கு இப்படி அவர்கள் தங்களது உயிரையும் தங்களது பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை பெற்றுக்கொண்ட இந்த வியாபாரத்தை செய்து கொண்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபஸ்தபிஷிரு, அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்களுடைய வியாபாரம் என்ன, ஒரு சிறந்த வியாபாரமாகும், தோல்வி இல்லாத நஷ்டம் இல்லாத லொஸ் இல்லாத ஒரு வியாபாரமாகும் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான வெற்றியாகும் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவுடைய 111வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, நான் ஏன் இந்த வசனத்தை இங்கே சொல்லணும்னு சொன்னால், இந்த வசனம் வந்து அல் குர்ஆன்ல இருக்குது. இந்த வசனம் சூரத் தௌபாவுடைய 11வது வசனம். இந்த வசனத்தை நான் நீங்களே இப்ப கேட்கிற மாதிரி இப்படி கேட்டுட்டு சஹாபாக்கள் விட்டு விடல. நான் நீங்களே இப்ப கேட்கிற மாதிரி நான் ஓதி காட்டுறேன், நீங்க கேட்குறீங்க. இப்ப இதை கேள்வியில் பயம் முடிஞ்ச பிறகு கேள்வியில் கூட கேட்கலாம், சில நேரம் கேட்கலாம், கேட்டா நீங்க சொல்லுவீங்க சூரத் தௌபா 111வது வசனம்லாம் சொல்லுவீங்க, பரிசு எடுத்துட்டு போவீங்க. ஆனா இப்படி சஹாபாக்கள் என்ன செய்யல, இந்த வசனத்தை கேட்கல. அதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி காட்டுவார்கள், அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தி காட்டுவார்கள், அவருடைய உயிரை பணயம் வைப்பார்கள், அவருடைய பொருளாதாரத்தை பணயம் வைப்பார்கள், அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தியாகங்கள் தான் இன்றைக்கு என்ன செய்கின்றது, ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருமறையில சூரத்துல் பக் தியாகத்தை பத்தி நிறைய வசனங்களை சொல்றேன். எல்லா வசனம் சொல்றதுக்கு என்ன செய்யாது, நேரம் இடம் கொடுக்காது. அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்துல சூரத்துல் பக்ராவினுடைய 154 மற்றும் 155 வசனங்கள்ல இந்த உலகத்தில் மனிதன் சோதிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான், வலா தக்கூலு லிமன் யுக்துல் ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது அல்லாஹ்வோடு இந்த வியாபாரத்தை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்காக தனது உடலையும் உயிரையும் அனைத்தையும் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்தவர்கள் இருக்கிறார்களே, ஷஹீதானவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா தக்கூலு லிமன் யுக்துல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்தவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒருபோதும் அவர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் மரணிக்கவில்லை, அம்வாத், அவர்கள் மரணிக்கவில்லை, பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கில்லா தஷ்ஊரூன், நீங்கள் உணரக்கூடியவர்களாக இல்லை, நீங்கள் அறிய மாட்டீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இன்னொரு இடத்திலே அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வலனபுலுவன்னக்கும், இதை சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா, வலனபுலு வண்ணக்கும், நாங்கள் உங்களை என்ன செய்வோம், சோதிப்போம், வலனபுலு வண்ணக்கும், எப்படி சோதிப்போம், பிஷை மினல் ஹவுஃப், நாங்கள் உங்களை பயத்தின் மூலமாக நாங்கள் சோதிப்போம். முதலாவது என்ன, பயத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வல் ஜூ, பசியின் மூலமாக நாங்கள் சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அவுலாத், உங்களது பொருளாதாரத்திலே குறைபாடு ஏற்படுவது, பொருளாதாரத்திலே நஷ்டம் அடைந்து போவது, அதே நேரம் உங்களிலே சில உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாகவும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களை சோதிப்போம், வஸ்தமராத், உங்களது பல வர்க்கங்களை அதாவது குறைப்பதன் மூலமும் நாங்கள் உங்களை சோதிப்போம். இப்படி 5 விதமான சோதனைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக சொல்கின்றான், வபஷிரிஸ் ஸாபிரீன், இப்படியான சோதனைகளின் போது பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், நபியே, நன்மாராயம் சொல்லுங்கள். என்ன நன்மாராயம், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம். அவர்களுக்கு என்ன, அவர்கள் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை. இந்த உலகத்தை நாங்கள் என்ன செய்வோம், பொருளாதாரம் இல்லாத பார்த்து இவன் இத்தனை வருஷமா கல்ஃபில் இருந்தான், இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டான், இத்தனை வருஷமா தொழில் செய்யறான், ஒன்றுமே இவனுக்கு இல்லை, உலகத்தில் ஒன்றுமே இவனுக்கு இல்லை, இன்னும் வீடு கட்டலை, வாகனம் இல்லை, ஓடுற நல்ல நிலையில் இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இவனுக்கு, அப்படின்னு உலக பார்வையில் அவன் தோல்வி அடைந்தா இருந்தாலும் கூட
அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவன் வந்து வெற்றியாளன் அன்புக்குரியவர்களே, அவனுக்கு அல்லாஹு அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டாவது வசனம் ஏன் நான் இதனை ஞாபகப்படுத்தினேன் சொன்னால், இந்த வசனத்தையும் சஹாபாக்கள் சரிவர புரிந்தார்கள். அதாவது அல்லாஹு தஆலா எதை கொண்டு நான் உங்களை சோதிக்கின்றேன் என்று சொன்னானோ, அந்த சோதனைக்குட்படுத்தப்படக்கூடிய அந்த விஷயங்களில எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், தங்களது உயிரை, தங்களது உடலை, தங்களது சொந்தங்களை, தங்களது பொருளாதாரத்தை, தங்களால் முடியுமான எல்லாவற்றையும் இழந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இதுதான் சஹாபாக்கள் செய்த தியாகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இப்படியெல்லாம் தியாகங்களுடைய வடிவங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தியாகங்களை நாங்கள் பட்டியலிடும் பொழுது மிக முக்கியமாக நிறைய தியாகங்களை சொல்லாமல் நினைத்தேன், என்றாலும் முடியுமான வரைக்கும் நான் சொல்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது முதலாவதாக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு என்ன செய்கிறோம், கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய பொருளாதாரம், எல்லாருக்கும் பொருளாதாரம் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. யாராலும் சொல்லுவோமா, நான் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இனி இருக்கக்கூடிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னால் பேசி அறிஞர் யாராக இருந்தாலும் கூட பொருளாதாரம் வாழணும்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். பொருளாதாரம் இன்றியமையாது, கட்டாயம் தேவை எல்லாருக்கும், பொருளாதாரம் இருந்தால் தான் வாழலாம். ஆனால் இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை இழந்து தியாகம் செய்து வாழ்ந்து காட்டிய மிக பெரும் மாவீரர்கள் தான் சஹாபாக்கள் அன்புக்குரியவர்களே. எதற்காக இழந்தார்கள், எதற்காக இழந்தார்கள், தங்களை தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியா, தங்களை வந்து தங்களை தாங்களே தாங்கள் செய்த செயல்பாடுகளை அதாவது செல்ஃபி எடுத்து போட்டுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டியா, சமுதாயத்தில் தங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியா, தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியா, இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே. அவர்கள் என்ன, நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனங்களை சரியாக புரிந்திருந்தார்கள், அல்லாஹுவோடு வியாபாரம் செய்ய கிளம்பினார்கள், அல்லாஹு தஆலா தரக்கூடிய சுவர்க்கம் உறுதியானது என்பதை நம்பினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் மனோ இச்சையின்படி பேச மாட்டார் என்பதை உணர்ந்தார்கள், விளங்கினார்கள். எனவே என்ன செய்தார்கள், அனைத்தையுமே தியாகம் செய்தார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி பொருளாதார ரீதியாக தியாகம் செய்த எங்களுக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை தியாகம் செய்த ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படி, என்ன உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தான், பெரிய என்ன குடும்பம், அதாவது பரம்பரை பரம்பரையாக காசுக்காரர் கிடையாது, பெரிய பணக்காரர் கிடையாது. யாரு, சுஹைபர் ரூமி என்று சொல்லக்கூடிய சஹாபி, சுஹைப் ரூமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி, இவர் வந்து என்ன செய்யறாரு, மக்காவுக்கு வரும்போது பெரிய பணக்காரர் கிடையாது. இவர் ரோம் தேசத்திலிருந்து வந்த, ஆனால் ரூமி என்று சொல்லப்படும், சல்மான் அல் ஃபாரிசி பாரசிய தேசத்திலிருந்து வந்தாங்க, பிலால் ரலி அல்லா அன்ஹு ஹபஷா தேசத்திலிருந்து வந்தாங்க. அதே மாதிரி இவருக்கு என்ன செய்யப்படும், சுஹைபர் ரூமி ரோம் தேசத்திலிருந்து வந்தாங்க. இவங்க இந்த சுஹைபர் ரூமி மக்காவுக்கு வரணும்னு பெரிய பணக்காரர் கிடையாது. இவர் மக்காவுக்கு வந்து மக்காவில் படிப்படியாக என்ன செய்யறாரு, கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேகரிக்கிறார், சேர்த்து ஒரு நல்ல நிலைக்கு வர்றாரு. இவர் இப்படி நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பின்னால் இவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அதாவது இவர் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவை நோக்கி முஸ்லீம்கள் போய்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு போறதுக்கு விரும்புகிறாரு. இந்த பொருளாதாரம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் எப்படியோ என்ன செய்யணும், மதீனாவுக்கு போய் எனது தீனை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தீனுக்காக நான் போராட வேண்டும், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் எதையுமே இழப்பேன் என்ற அந்த உறுதியோடு சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, இவர்கள் வந்து ஹிஜ்ரத்துக்காக தயாராகிறாங்க. இவர் ஹிஜ்ரத்துக்காக தயாராகி இவர் மக்காவுடைய எல்லைக்கு செல்லுகின்ற நேரத்தில் வந்து மக்கத்து குறைசியல் பிடிச்சு கொள்றாங்க. இவரை பிடிச்சு கொள்றாங்க, பிடிச்சி என்ன சொல்றாங்க, சுஹைபை விட மாட்டேங்கிறாங்க, சுஹைபே உன்னை விட மாட்டோம் மதீனாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யறாரு, இவர் வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எதை கொடுத்தா நீங்க என்ன விடுவீங்க, நான் உங்களுக்கு எதை கொடுக்கணும், உங்களுக்கு நீங்க எனக்கு என்ன வேணும்டா, எனக்கு என்ன முக்கியம், நான் மதீனாவுக்கு போகணும், மதீனாவுக்கு போய் எனது மார்க்கத்தை நான் பாதுகாக்க வேண்டும், அதற்காக வேண்டி நான் எதையுமே இழக்க தயார் என்று சொல்றாரு. அவர் வந்து இது வந்து வெறும் பேச்சாளர் சொல்லல, இவர் தயாராக சொல்றார் அன்புக்குரியவர்களே. அப்ப அந்த நேரத்தில் வந்து அந்த மக்கத்து குறைசி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க வந்து, நீ என்ன செய்ய வேண்டும், மக்காவுக்கு வரும்போது நீ ஒன்றும் பொருளாதாரம் கொண்டு வரல, நீ என்ன செய்யணும், மக்காவில் வச்சு சம்பாதிச்ச அனைத்தையும் தந்துட்டு போகணும். இன்றைக்கு ஒருத்தர் எக்ஸிட் போய் பார்க்குறாரு, அவருக்கு அவரை கஃபீல் சொல்கிறாரு, நீ இங்கே வார நேரம் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல, நீ சும்மா வெறும் பொட்டி படுக்கோட தான் நீ வந்த, நீ சம்பாதிச்சு அவ்வளோத்தையும் தந்துட்டு போகணும்னு சொன்னால் நம்ம யாராலும் போவோமா, லேபர் கோட்டு அங்கே இங்கே என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், நம்ம வந்து எங்கெல்லாம் போயிட்டு நம்ம உரிமையை பெறணும் அப்படியெல்லாம் பிரபலம் வச்சுப்போம். ஆனால் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சாபிக்கு, இவர் என்ன செய்கிறாரு, இவர் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேணும். அப்போ அதுக்காக என்ன செய்யறார், இவர் வந்து சொல்றாரு, சரி நீங்க இப்படி கேட்குறீங்களா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்த அனைத்து செல்வங்களையும் அவரிடத்துல கொடுத்து விட்டு என்ன செய்யறாரு, இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி போறாரு.
சுவையரளியல்லாதவர்கள் மதீனாவை நோக்கி போற ஆரம்பிக்கிறார்களே. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. ஏழு வானத்துக்கு மேலாக இருந்து அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கின்றான் இந்த சுஹைபுடைய செயலை பற்றி. எப்படி அறிவிக்கின்றான்? வமினன் நாசி மையஷிரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாதில்லாஹி வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத். அதாவது மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், தங்களது உயிரையே தங்களையே என்ன செய்வார்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்வார்கள், தங்களை தாங்களை விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தங்களையே இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே மிகச் சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சுஹைப் ரலியல்லாஹுனுடைய செயலை வைத்து இந்த வசனத்தை இறக்கி அருள்கின்றான். இந்த வசனம் இறக்கப்படுகின்றது. இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுன் அவர்களும் இன்னும் சில சஹாபாக்களும் என்ன செய்றாங்க, சுஹைப் ரலியல்லாஹுன் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சொல்றாங்க, வந்து ரபிஹல் பை, அதாவது இவர் செய்த இந்த வியாபாரம் இருக்கின்றதே அது வெற்றிகரமான ஒரு வியாபாரம். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, சுஹைப் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிச்சு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தாரு, இழிச்ச மாதிரி கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நினைப்பாங்க, நம்மளால அப்படித்தான் நினைப்போம். ஆனா உமர் அலி அல்லாஹு அவர்களும் சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இந்த வசனத்தை ஓதி காண்பித்து சொல்றாங்க, வந்து சுஹைபுடைய வியாபாரம் என்ன, வெற்றி பெற்ற ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டார், இலாபம் ஈட்டி விட்டார் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, என்ன காரணம், அது உண்மையிலேயே இந்த உலகத்தில் உள்ள வெற்றி அல்ல, நாளை மறுமையிலே அவருக்கு கிடைக்கிற வெற்றியை அவர்கள் சொல்லிக்காட்டி இந்த வசனத்தை ஓதி காண்பித்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இந்த வசனம் சூரத்துல் பக்ரானுடைய 207வது வசனமாக இருக்கின்றது. இந்த செய்தியும் வந்து இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லுகின்ற இந்த வசனத்துக்கு விளக்க உரை அளிக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக அதாவது இந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களில் மிக முக்கியமான ஒரு தியாகம் தான் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களால் செய்ய கஷ்டமான ஒரு தியாகம் தான். என்ன, நாங்கள் எதை வேணாலும் இழப்போம். நம்ம வந்து நம்மளுடைய மனைவி மக்களை இழப்பதற்கு தயாராகுமா, நமது மனைவி மக்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க தயாராகுமா, விட்டு கொடுக்க மாட்டேன்னு சில பொழுதுகளில் வந்து நாங்கள் எங்களுக்கு மனைவி மக்கள் மீதுள்ள அன்பு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களை சில நல்லறங்களுக்கு தயார்படுத்துவதற்கு நல்லறங்களுக்கு ஆர்வப்படுத்துவதற்கு என்ன செய்ய தடையாக இருக்கின்றது. சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளை வந்து நல்லறங்களுக்கு ஆர்வப்படுத்துவதற்கு தொழுகைக்காக அழைப்பதற்கு எழுப்புவதற்கு இதற்கெல்லாம் என்ன செய்யறாங்க, தடையாக இருக்கின்றது அவருடைய அன்பு. என்ன காரணம், இழப்பதற்கு தயாரில்லை. அதாவது இழக்கவெல்லாம் இவங்களை சொல்லலை, சாதாரணமான ஒரு தியாகத்தையே இவங்களால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியாத ஒரு நிலையை நானும் நீங்கள் இருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் இந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை கட்டாயமாக ஞாபகப்படுத்தியாக வேண்டும். இந்த சஹாபாக்களுடைய தியாகங்களில் மிக முக்கியமான ஒரு தியாகம் தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதே சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை போன்ற ஒரு தியாகம் தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களும் இதே ஹிஜ்ரத்தை விரும்புகிறார்கள், இதே மதீனாவுக்கு போருக்கு விரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் சுஹைபிடம் கேட்டது செல்வத்தை, இந்த அபூ சலமாவிடம் கேட்பது என்ன, உறவை கேட்கிறார்கள், அவருடைய பெற்ற பிள்ளையை கேட்கிறார்கள், மனம் முடித்த அன்பு மனைவியை கேட்கிறார்கள். இதை அனைத்தையும் விட்டுட்டு போக முடியும், உன்னால் போகலாம் அபூசலமா என்று சொல்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதையெல்லாம் இழக்கிறார்கள் அபூசலமா அலி அல்லாஹன் அவர்கள், அதையெல்லாம் தியாகம் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உம்மு சலமா தன்னுடைய மனைவியை தியாகம் செய்கிறார்கள், தன்னுடைய மகனை தன்னுடைய பிள்ளைகளை தியாகம் செய்கிறார்கள். இவற்றை அனைத்தையும் தியாகம் செய்தவர்களாக என்ன செய்கிறார்கள், அபூசலமா அலி அல்லாஹன் அவர்கள் மதீனாவில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். தொடர்ந்தும் என்ன செய்கிறாங்க, உம்மு சலமா அலி அல்லாஹன் அவர்கள் எந்த இடத்தில் அபூசலமா விட்டுட்டு போனாரோ மக்காவில் இருந்து, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் காலையில வந்து மாலை வரைக்கும் அழுதழுது இருப்பார்கள். கடைசியாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மதீனாவுக்கு போவதற்கான ஒரு ஏற்பாடு கிடைக்கின்ற வரைக்கும் என்ன செய்தார்கள், உம்மி சலமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி அழுது கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் என்ன கேட்பதற்கு என்ன செய்யும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரியும். அதாவது சிலருக்கு என்ன செய்யலாம், இது ஒரு பெரிய விஷயமா கூட தெரியாது சிலவங்களுக்கு. ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் என்ன செய்வேன் என்று சொன்னால், இந்த பிரிவு துயர், இந்த உறவுகளை எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்றது, இந்த நிலைமைக்கு போனவர்களிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, அதனுடைய வழியை கேட்டு பாருங்க, அவருடைய கஷ்டத்தை கேட்டு பாருங்க. அன்புக்குரியவர்களே, இந்த சஹாபாக்கள் இந்த தியாகங்கள் எல்லாம் செய்தது எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஒருபோதும் தங்களது சுயநலத்துக்காக வேண்டி கிடையாது. நாங்கள் இன்றைக்கு குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தூர நாடுகள் வந்து வேலை செய்யறோம்னு சொன்னால், மார்க்கத்துக்காக வேண்டிய வந்திருக்கின்றோம், அதாவது தீனுக்காக வேண்டி, தீனை உயர்த்துவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய வயிற்றையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய வயிற்றையும் நிறைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம், அதுக்கு தானே வந்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு வந்துவிட்டே நாங்கள் பெருசா தியாகத்தை பேசுறோம், நாங்கள்லாம் எவ்வளவு காலமா விட்டுட்டு வந்திருக்கிறோம், குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு தூரத்துல வாழ்றோம், அதுக்கு எத்தனையோ கவிதை வரிகள், அதுக்கு எத்தனையோ அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், அதையெல்லாம் பெருசா நாங்கள் பேசுறோம். ஆனால் அன்புக்கு பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இப்படி விட்டார்கள். பெண் மக்கள் அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தியாகம் செய்து அவர் சொல்லி இருக்கலாம் கணவனுக்கு, நீங்க போகாதீங்க,
நீங்க எங்களுக்கு வேணும், எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. என்ன காரணம்? இழந்தார்கள், கணவன் மனைவியை இழந்தார்கள், மனைவி கணவனை இழந்தார்கள், பிள்ளை பெற்றோரை இழந்தார்கள், இந்த மார்க்கத்துக்காக இழந்தார்கள் அன்புக்குரியவர்களே. அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இப்படி இந்த சஹாபாக்கள் செய்த தியாகத்தில் இன்னும் ஒரு தியாகத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம். இது எப்படி தியாகம்னு சொன்னால், இது நம்மளோட சம்மந்தப்பட்ட ஒரு தியாகம் தான். என்ன தியாகம்னு சொன்னால், அதாவது நம்ம எல்லாரும் நம்மளோட சம்மந்தப்பட்ட சொன்னால் நம்மளுக்கு மிக தேவையான ஒன்று. நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு பதவி பட்டம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமா இல்லையா? ஒரு பதவி பட்டம் கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்குது சமுதாயத்தில், நல்ல ஒரு பதவி ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் அதை யார் தட்டி கழிக்க போறா? யாருமே தட்டி கழிக்க மாட்டா. என்ன கிடைக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், அதை எடுத்து நம்ம அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தைகளோடு எடுத்து அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தவனோட மோசம் நடத்திட்டு போவாங்க. அப்படித்தான் நிறைய பேர் எல்லாமே ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பதவி பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு வருது? இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருது. அப்படி வந்த நேரத்தில் எப்போ வருதுன்னு சொன்னால், இவர் வந்து என்ன செய்யறாரு, இவர் வந்து ரோம் தேசத்துக்கு ஒரு படை எடுத்துகிட்டு போகிறார். ரோம் தேசத்துக்கு இவர் வந்து என்ன செய்கிறாரு, உமர் அலி அல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு படை அனுப்புகிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பின நேரத்தில் வந்து ரோம் தேசத்துடைய மன்னர் வந்து இவரை கூப்பிட்டு சுருக்கமாக சொல்கிறேன் சம்பவத்தை, நான் நேரம் இடம் கொடுக்கறதுக்கான சுருக்கமாக சொல்கிறேன். வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன செய்யணும், நம்மளோட போர்ஜிடாமல் நம்மளோட வந்து என்ன செய்யணும், நம்மளோட வந்து போரிடாமல் நம்மகிட்ட வந்து இந்த மார்க்கத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இந்த விஷயத்தை விட்டு இந்த இஸ்லாத்தை நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் செய்வேன் மிகப்பெரிய பதவிகளை தருவேன். எப்படி பதவி? இந்த ரோம் தேசத்தினுடைய பதவிகள், இந்த ரோம் தேசத்தினுடைய மிகப்பெரிய அந்தஸ்துகளை நான் உங்களுக்கு தருவேன், மிகப்பெரிய பதவிகளை நான் தருவேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த ரோம் தேசத்துடைய மன்னன் கூப்பிட்டு பேசுகிறான். மன்னன் கூப்பிட்டு பேசுகின்ற அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் வந்து அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வந்து எனக்கு எந்த ஒரு பதவி முக்கியம் கிடையாது, எனக்கு எந்த ஒரு பதவி பட்டம் எதுவுமே முக்கியம் கிடையாது. அவர் சொல்றான், தொடர்ந்து சொல்றான், வந்து அவருடைய மனசை மாற்றுறதுக்காக வேண்டி உங்களுக்கு வேணும்னு சொன்னா, அரேபிய தீபாட்பத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுடைய ஆட்சி அதிகாரத்தையும் எடுத்தார் உங்களுக்கு, அரேபிய தீபாட்பத்தில் உள்ள ஆட்சி அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு எடுத்தாரேன். நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, இதை விட்டுருங்க, இந்த இஸ்லாத்தை விட்டுருங்க, இந்த மார்க்கத்தை போதனை செய்வதை விட்டுருங்க, இந்த மார்க்கத்துக்காக போராடுவதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் வந்து அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, வந்து இந்த உலக முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை எனக்கு ஆலை கீழே கொண்டு வச்சாலும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், இந்த மார்க்கத்தை விட மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் என்ன செஞ்சிருந்தாங்க அந்த சஹாபாக்கள், வந்து இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்வது என்று சொன்னால் அதை அச்சொட்டாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் நம்புகிறீர்களே, மிக தெளிவாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் நம்புகிறீர்களே. எனவே தான் என்ன செய்தார்கள், என்னதான் அவர்களுடைய இந்த மார்க்கத்துக்கு அவர்கள் செய்ய இருக்கின்ற அந்த தியாகத்துக்கும் அவர்களுக்கும் இடையில் எது குறுக்கிட்டாலும் அதனை அப்படியே அறுத்து வீசிவிட்டு என்ன செய்தார்கள், முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் நம்புகிறீர்களே. அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ் நடியார்களே, இறுதியில் அவர் என்ன சொல்றான்னு சொன்னால், அந்த மன்னன் என்ன சொல்றான்னு சொன்னால், நீ வந்து என்ன செய்யணும், மன்னனுடைய தலையை முத்தமிடு, காலையில் தலையை முத்தமிடணும், மன்னனுடைய தலையை முத்தமிட்டா உன்னை வந்து நாங்கள் என்ன செய்வோம், விடுதலை செஞ்சிருவோம், உன்னை வந்து விடுதலை செஞ்சிருவோம்னு சொல்றார் அந்த மன்னன் சார்பாக சொல்லப்படுது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த சுயபர் ரூம் நிலையெல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்படி சரி உன்னை தலையை முத்தமிடணுமா, தலையை முத்தமிடுறேன்னு சொன்னால் ஒரு நிபந்தனை, என்ன மட்டும் இல்லை என்னோடு இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களையும், எல்லா சஹாபாக்க அங்கே போனவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிறான், வந்து பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அவ்வளோ பேரை நீ விடுதலை செய்கிறேன்னு சொன்னால் நான் வந்து உன் தலையை முத்தமிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்காகன்னு சொன்னாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டிய அல்ல, தன்னை மாத்திரம் விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டிய அல்ல, தன்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களையும் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு அமைப்பில் அவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கடைசியில் என்ன செய்கிறாங்க, அந்த சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தன்னோடு இருந்த எல்லா சஹாபாக்களையும் விடுதலை செய்து கொண்டார்கள். தனக்கு முன்னால் அந்த அதிகாரங்களையும் அந்த பொருளாதாரத்தையும் கொட்டுவதற்கு அந்த ரோம் தேசத்தினுடைய மன்னன் தயாராக இருந்த நேரத்திலும் கூட அவை அனைத்தையுமே தட்டி கழித்து விட்டு தன்னுடைய சஹாபாக்களை, தன்னோடு இருந்த தோழர்களை, அந்த சுஹை அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், பாதுகாத்துக் கொண்டார்கள் என்பதனை நாங்கள் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நடியார்களே, அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான தியாகங்களில் சஹாபாக்கள் செய்த இந்த மாதிரியான தியாகங்களில் இன்னும் ஒரு வகை தியாகம் என்னென்னு சொன்னால், அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய தாயை இழக்கக்கூடிய ஒரு தியாகம், ஒரு மனிதன் தனது தாயை இழக்கக்கூடிய தியாகம். இந்த தியாகத்தை வந்து இன்றைக்கு இளைஞர்கள் சில பொழுதுகளில் செய்வாங்க. எப்போ செய்வாங்கன்னு சொன்னால், தனக்கு விருப்பமான ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டா என்ன செய்வாங்க, தாய் தாப்பெல்லாம் விட்டு அந்த பிள்ளை பின்னால் போவாங்க, போகிறாங்களா இல்லையா, பெரும்பாலும் போவாங்க. அதே மாதிரி பொண்ணு, ஒரு பொண்ணு தனக்கு விருப்பமான ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆணை பார்த்துட்டா என்ன செய்வாங்க, தன்னுடைய குடும்பத்தில் விருப்பம் இல்லாத தாய் தந்தையெல்லாம் உதவி தட்டு என்ன செய்வாங்க, பயத்துருவாங்க, இதுக்கு தியாகம் செய்வாங்க.
ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மார்க்கம் உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தாயை தகப்பனை வந்து தியாகம் செய்வாங்கன்னு சொன்னா தியாகம் செய்ய மாட்டான். தாயை தகப்பன் தியாகம் செய்யறதில்ல, தாய் தகப்பன் சொல்லக்கூடிய சில மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல அவர்களுக்கு கட்டுப்படாமல் இருங்கள் என்று சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு தயாரில்லை. அது எப்படி தாய் தகப்பனை வந்து பாய்ச்சிக்கிறது? அவங்க சொல்றது என்ன? அல்லாஹ் சொல்றான் வந்து அவங்க உனக்கு இணை வைக்குமாறு சொன்னா அவங்களுக்கு கட்டுப்படுறது கடமை கிடையாது. நல்லா சொல்கின்றான். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த விஜயத்தை செய்ய, இந்த விஷயத்துல இந்த விஷயத்தை செய்ய, இப்படி நீ செய்யணும், இப்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி தாய் தந்தை என்ன பயிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மார்க்கத்துக்காக தாய் தந்தையர்களை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் பாருங்க, அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன்னு அவர்கள் மிக பிரபலமான சஹாபி. சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன்னு அவர்கள் மிக பிரபலமான சஹாபி. அவர்கள் என்ன செய்யறாங்க, தனது தாயை தியாகம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹுன்னு அவர்கள் இருக்கிறாங்க, முஸ்தபி பின் உமைர் ரலியல்லாஹுன்னு அவர்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய தாயை வந்து மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள், அல்லாஹுக்காக தியாகம் செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இங்க சொல்ற ஒருத்தர் தான் யாரு, சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன்னு அவர்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க, இவர்களுடைய தாயார் என்ன சொல்றாங்க, சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன்னு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால வந்து நீ வந்து முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டு மீள வேண்டும், முஹம்மதுடைய மார்க்கத்தை நீ விட வேண்டும். அப்படி விடாவிட்டால் நான் என்ன செய்வேன், இன்றிலிருந்து சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டேன். உனக்கு முன்னாலேயே நான் தின்னாம குடிக்காம இருந்து என்ன செய்வேன், அப்படியே துடிச்சு துடிச்சு சாகுவேன், நீ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தாய் வந்து மிரட்டுறாங்க. தாய் மிரட்டுறாங்களேன்றதுக்காக வேண்டி அந்த தாயுடைய பாசம் வந்து என்ன செய்யல, இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பதற்கு சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன் அவர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, ஏன் இடமளிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அப்படி மார்க்கத்தை விளங்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் எங்கள் என்னையும் உங்களையும் போன்று மேலோட்டமாக நுனிப்புள் மேய்ந்தவர்களாக இந்த மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, வெறும் பேச்சளவில் இந்த மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துக்கு செயல் ரூபம் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவேதான் இந்த சன்மார்க்கம் உயர்ந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன் அவர்கள் சொல்றாங்க வந்து, யா உம்மா லா தஃப் அலி, எனது அண்மை தாயே, நீங்க இப்படி செய்யாதீங்க, நான் வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து, நீங்க சொல்லக்கூடிய இந்த கோரிக்கை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இந்த கோரிக்கைய லா அதுஉ தீனி ஹாதா லிஷைன், நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒன்றுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எனது மார்க்கத்தை நான் விட மாட்டேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க வந்து, எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உயிரிகிதே, எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உயிர் அல்ல, இதை மாதிரி எனக்கு 100 உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நான் உயிர்ப்பித்து வந்தாலும் கூட உங்களது இந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க சொல்றது வந்து அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுக்குமாறு சொல்கின்றீர்கள், இந்த மார்க்கத்தை விடுமாறு நீங்கள் சொல்கின்றீர்கள், இந்த கோரிக்கைக்கு நான் வந்து என்ன செய்யல கட்டுப்பட தயார் கிடையாது. நீங்க வந்து ஒரு முறை இல்ல 100 முறை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுன் அவர்கள் என்ன செய்யறாங்க, தாயிடத்தில மிகவுமே கடுமையாக சொல்லிவிடுறாங்க, மிகவுமே உறுதியாக சொல்லிவிடுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்துல அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், இந்த வசனத்தை இறக்கின்ற வசனம் தாய் தந்தையர்களுக்கு எந்த விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது, அவர்கள் மார்க்கத்தை மீறுமாறு சொல்கின்ற நேரத்தில், மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொள்ளுமாறு சொல்கின்ற நேரத்தில் தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கின்றார். சூரத்து லுக்மானுடைய 15 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார், இப்படி வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், அதாவது உனக்கு அறிவில்லாத அந்த விஷயத்தில், அதாவது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் உன்னை வந்து நிர்பந்திப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் உன்னை வந்து அப்படி தாய் தகப்பன் உங்களை வந்து என்ன செய்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு நிர்பந்திக்கிறான்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஃபலா துத்தியஹுமா, நீங்கள் அவ்விருவருக்கும் கட்டுப்பட வேண்டாம். அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க இணை வைக்குமாறு சொல்லும் பொழுது, அவங்க பிதியத்து செய்யுமாறு சொல்லும் பொழுது, அந்த விஷயத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. வசாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா, உலகத்தில் நல்ல விஷயத்தில் நீங்க என்ன செய்யலாம், அவர்களை நல்ல தோழர்களாக எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்யலாம், அவர்களுக்கு நீங்கள் எல்லா வகையான அந்த உரிமைகளையும் செய்யலாம். ஆனால் மார்க்க விஷயத்தில் அவர்கள் இப்படி உங்களை நிர்பந்திக்க வருகிறாங்க சொன்னால், அவங்களுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டிய அவசியங்கள் ஃபலா துத்தியகுமா, நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் என்ற வசனத்தை இந்த சாதி பின் அபி வக்காஸ் உடைய விஷயத்தில் இறக்கியதாக என்ன செய்கின்றோம் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஒரு காரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹும் இஸ்தஜிப் லி சஅத் இதா தஆ, யா அல்லாஹ், உன்னிடத்தில் சஅத் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது 3751 இலக்கத்திலும் இன்னும் சில கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹிஹான ஒரு செய்தியாகும். அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சாதிர் அலி அல்லாஹ்வுன் அவர்கள் தாயை தியாகம் செய்தார்கள், தாயை இழந்தார்கள். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய அடுத்த நபர் யார் என்று சொன்னால்,
தந்தையை தியாகம் செய்தவர்கள், தந்தையை வந்து இழப்பதற்கு தயாரானவர்கள். எப்படி இழக்க தயாராறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி யாரு? அதாவது ரம்லா பின் அபு சுஃபியான், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரம்லா பின் அபி சுஃபியான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மூமின்களுடைய தாயார் அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அபு சுஃபியான் வந்து வர, சுருக்கமாக சொல்ல நேரம் போன காரணத்தால், அபு சுஃபியான் வந்து வராரு ரசூல்லாவோட, அதாவது ஹுதேபிய உடம்படிக்கை காவிர்கள் மீறின காரணத்தினால் அது சம்பந்தமாக பேசி எப்படியாவது சமாதான உடம்படிக்கைன்னு செய்யறதுக்கு மதீனாவை நோக்கி வர அபு சுஃபியான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல அபு சுஃபியான் ஏற்றுக்கொள்றாரு. ஃபத்து மக்காவுக்கு பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அப்போ அந்த ஹுதேபிய உடம்படிக்கைக்கு பின்னால ஃபத்து மக்காவுக்கு முன்னால் மதீனாக்கு வராரு. வந்த இந்த அபு சுஃபியான் வந்து என்ன செய்யறாரு? ரசூலாட்ட பேசி பார்க்கிறார். ரசூலாட்ட என்ன, எந்த ஒரு பேச்சும் எடுபடுதில்லை. அப்போ என்ன செய்யறாரு? ரசூல்லாவுடைய மனைவி யாரு? தன்னுடைய மகள் இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களுடைய வீட்டுக்கு போறாரு. அவர் போனா மகளை பார்க்க போறாரு. மகளை பார்க்க போயிட்டு வீட்டில் போயிட்டு உட்கார பார்க்கறாரு. உட்கார பார்க்கும்போது சட்டுன்னு என்ன செஞ்சாங்க யாரு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அபு சுஃபியான் இருக்க பார்த்து அந்த போர்வையை இழுத்துறாங்க. இழுத்த உடனே அபு சுஃபியான், அபு சுஃபியான் யாரு? சாதாரண மனுஷ கிடையாது, மக்காவுடைய தலைவர்கள் ஒருவர், மிகப்பெரிய ஒரு போர் வீரர், மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் வந்து வந்துகிறார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு, சொந்த மகளுடைய வீட்டுக்கு வந்துகிறாரு. மகள் முஸ்லீம் ஆகிறார், அவர் காஃபிர் ஆகிறாரு. அப்ப அவர் உட்கார பார்த்து போர்வே டக்கு நிறுத்துறாங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அது போற கேக்குற, மகளே என்ன பிரச்சனை? நான் வந்து இந்த போர்வைக்கு தகுதி இல்லையா? போர்வை எனக்கு தகுதி இல்லையா? எப்படி கேளு, நான் வந்து போர்வைக்கு தகுதி இல்லையா அல்லது போர்வை எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே என்ன சொல்றாங்க, என்ன செஞ்சிக்கலாம் இந்த 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 தாயார் வந்து என்ன செஞ்சிக்கலாம், மூமிங்களுடைய தாயார் இந்த அம்மு ஹபீபா என்ன சொல்லிக்கலாம், அதாவது வாப்பா இந்த போர்வெல்லாம் உட்கார வைக்க கூடாது, வாப்பாவையும் பாய்ச்சிக்கொள்ளக்கூடாது, அன்றைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல வாப்பா அது ஒன்றுமில்லை அது கொஞ்சம் அப்படி அப்படி என்ன மாதிரி சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லல அன்புக்குரியவர்களே, நேரடியாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய போர்வை, நீங்கள் காவிராக இருக்கிறீர்கள், நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள். சொந்த வாப்பாப்பா சொல்றாங்க அன்புக்குரியவர்கள். நாங்க இதை சொல்லுவோமா? நாங்க நீ சொல்றது தயாரா? இது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது அன்புக்குரியவர்களே, சும்மா வரக்கூடிய வார்த்தை கிடையாது. இது வந்து தியாகத்தினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் அன்புக்குரியவர்களே, வார்த்தையால் செய்த தியாகம் இது அன்புக்குரியவர்களே. சொல்றாங்க வாப்பா பார்த்து, நீங்க வந்து காபிராகிறீங்க, நீங்க வந்து அசுத்தமாக இருக்கிறீர்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய போர்வையில் இருப்பதற்கு நீங்க தகுதி கிடையாதுன்னு சொல்றாங்க அன்புக்குரியவர்களே. வாப்பா வந்து சாதாரண ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, வாப்பா வந்து அரபியர்களுடைய குறைசியருடைய ஒரு தலைவர் வாப்பா. என்றாலும் என்ன தலைவர் இருந்துட்டு போட்டோம், நீ வந்து காபிர் வா, மகள் வந்து வாப்பா பார்த்து சொல்றாங்க அன்புக்குரியவர்களே. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் என்ன செய்தார்கள், தந்தையை இழந்தார்கள், தாயை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். ஏன் அன்புக்குரியவர்களே, தங்களது உயிரை கூட என்ன செய்தார்கள், சஹாபாக்கள் இழந்தார்கள் அன்புக்குரியவர்களே. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, கடைசி அதாவது இன்னும் ஓரிரு சம்பவங்களை மாத்திரம் சொல்லி முடிச்சுக் கொள்கின்றேன். அதாவது அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருப்போம். அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் வந்து அனஸ் இப்னு மாலிக் நம்ம சொல்றோம், ரசூலுல்லாஹி சேவை செஞ்சவங்க, அவங்களுடைய சாச்சா, அவங்களுடைய சாச்சாவான இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பத்ர் யுத்தத்துக்கு பங்கு பெற்றலா போச்சு, பத்ர் யுத்தத்துக்கு பங்கு பெற்றலா போச்சு. இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பத்ர் யுத்தத்தில் பங்கு பெறல. இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு தியாகம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு என்ன செய்வோம், நம்ம சந்தோஷப்படுவோம், ஆஹா நம்ம அந்த இடத்துல இல்லை, நம்ம தப்பிடிச்சோம், நம்ம தப்பிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம வந்து ஊரில் இருக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க அல்லது நல்ல விஷயத்துக்கு அவன் பேர் எடுக்கிறாங்க, அந்த நேரத்தில் நம்ம பேர் நம்ம அந்த அந்த சபையில் இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம், ஆஹா தப்பிடிச்சோம், தப்பிட்டோம், பெரிய விஷயம் தப்பிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி நினைக்கல அன்புக்குரியவர்களே, இவங்க தப்புறாங்க அப்படி பத்ரத்துக்கு போக கிடைக்கல, ஆனால் உள்ளம் வந்து என்ன செஞ்சு நின்றுகின்றது, அதாவது வந்து உறுத்தி கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் அடிக்கடி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அடுத்த பத்ர் யுத்தத்தில் பங்கு பெற்று கிடைக்கல யார் ரசூலுல்லாஹ், இன்னும் ஒரு யுத்தம் வராதா யார் ரசூலுல்லாஹ், இன்னொரு யுத்தத்துக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அனஸ் இப்னு நதுர் அன்புக்குரியவர்களே. அந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் என்ன, பத்ர் யுத்தத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட காஃபிர்கள் அடுத்த யுத்தத்துக்காக அடுத்த வருஷம் ஹிஜ்ரத்தினுடைய மூன்றாவது வருஷம் உஹதை நோக்கி வந்து கொண்டிருக்க, மதீனா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உஹதில சந்திப்பதற்காக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்ற பொழுது இந்த அனஸ் இப்னு நதுர் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, உஹது மலை அடிவாரத்தில் வந்து சுவர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டவர்களாக என்ன செய்றாங்க, போர்க்களத்தை நோக்கி ஓடோடி போறாங்க அன்புக்குரியவர்களே. இப்படி ஓடி போய் மிக வீரியமாக போராடி அந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சரமாரியாக பல காயங்களோடு என்ன செய்கிறார்கள், அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே. உஹத் யுத்தம் என்பது ஓரிரு ஷஹீதுகளை அல்ல, கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட ஷஹீதுகளை வந்து இழக்க வேண்டிய ஒரு ஒரு உக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய ஒரு யுத்தமாக இருந்தது அன்புக்குரியவர்களே. அதிலே பல தியாகிகளை இந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய
வீரர்களே, அந்த யுத்தத்தில் இந்த அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, கிட்டத்தட்ட பிதுஉன் வ சமானூன ஜுர்ஹா, அதாவது 80 சொச்சம் காயங்கள் இருந்தது அவருடைய உடம்புல. அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, இது வந்து சும்மா ஏற்பட்ட காயம் கிடையாது. உள்ளத்திலிருந்த வேட்கை எனக்கு பத்ரில் பங்கு பெற்ற கிடைக்கல, உஹதுல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, இந்த சந்தர்ப்பத்தை ஒருபோதும் விட மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு சென்று போராடுகிறார்கள். 80 காயத்தோடு என்ன செய்கிறார்கள், அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த அளவுக்கு சொன்ன அன்புக்குரியவர்களே, இவர் யார் என்று சொல்லி இனங்கண்டு கொள்ள முடியாது. இவர் யார், இவர் பொடி யார், பொடி இது அப்படி இனங்கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்வார், அந்த அளவுக்கு கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார்கள். கடைசியில் அவர்களுடைய ஒரு விரலை வைத்து என்ன செய்ய, விரல் அடையாளத்தை வைத்து அவருடைய சகோதரி என்ன செய்யறாங்க, கண்டுகொள்றாங்க, இது எனது சகோதரன் அனஸ் இப்னு நதர் என்று கண்டுகொள்றாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு என்ன செய்கின்றார்கள், அந்த அளவுக்கு தியாகம் செய்கிறார்கள். இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹுத்தல ஒரு வசனத்தை இறக்கின்றான், இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹுத்தல ஒரு வசனத்தை இறக்கின சூரத்துல் அஹ்சாப், அந்த அஹ்சாப் யுத்தத்தை பற்றி பேசக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 23 வசனத்தை அல்லாஹ் கொஞ்சம் பிற்பட்ட காலத்தில் கொஞ்சம் வளர்ந்துட்டோம், தியாகம் எல்லாம் இப்ப இல்ல, அப்படி எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் உங்கள்கிட்ட வரல. அன்புக்குரியர்களே, ஏகத்துவ வரலாற்றிலே அப்படித்தான் நாங்க பாக்குறோம், தமிழ் உலகத்துல ஏகத்துவ வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் பாக்குறோம், ஆரம்பத்தில் இருந்த தியாகம் இப்ப இல்ல. என்ன காரணம், வளர்ந்து விட்டது, வளர்ந்ததால வந்து அவர்களிட மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அன்புக்குரியர்களே, அந்த மாதிரி மாற்றம் சஹாபாக்களிடத்தில் ஏற்படவில்லை என்பதை நாங்கள் இந்த அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றிலிருந்து பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியாக இன்னும் ஒரே ஒரு சஹாபியை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறோம் நினைக்கிறேன். உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் களத்தில் உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எப்படி கொல்லப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கூமு இலல் ஜன்னா, கூமு இலல் ஜன்னத்தி அருதுஹஸ் ஸமாவாதி வல் அர்த், அதாவது வானம் பூமி அளவு விசாலமான சுவர்க்கத்தின்பால் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வப்படுத்துகிறார்கள். 300 பேர், 1000 மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு படையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆர்வப்படுத்துகின்ற பொழுது அந்த சஹாபி உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜன்னா அருதுஹஸ் ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமி அளவு விசாலமான சொர்க்கமா, வானம் பூமி அளவு விசாலமான சொர்க்கமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு பஹ் பஹ் என்று சொல்கிறார்கள், அதாவது வந்து இந்த வார்த்தையை பாவிப்பாங்க, அதாவது ஆஹா ஆஹா நாங்கள் சொல்லுவோமே, நல்லா நல்ல நல்ல சாப்பாடு விஷயத்தை நம்ம சொல்லுவோமே, அதை மாதிரி என்ன செய்யற, ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு டேஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவர் சொல்றாரு, ஆஹா இதுவா வானம் பூமி அளவு விசாலமான சொர்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அந்த உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதாவது பதிர்காலத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கையில் வச்சு கொஞ்சம் ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிறார். அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்றத கூட அதுக்கு கூட அவர் டைம் எடுக்க விரும்பலை, அது கூட எனக்கு டைம் தேவையில்லை, அந்த ஈச்சம்பழத்தை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி அவர் வந்து மரணிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹின் அடியார்களே, இது அல்லாமல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், இது போன்ற எத்தனையோ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், இது போன்ற எத்தனையோ சஹாபாக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே, அவருடைய தியாகங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எல்லா சஹாபாக்களையும் இங்கே சொல்லிக்காட்டுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது, என்றாலும் வெறுமனே சம்பவங்களாக அவருடைய வரலாற்றுகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிவதோடு மாத்திரம், அல்லது அழகான சம்பவம் என்று சொல்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், அல்லது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், அந்த சம்பவங்களிலிருந்து நான் என்ன படிப்பினை பெறலாம், நான் என்ன இந்த மார்க்கத்துக்காக எழுந்திருக்கின்றேன், நான் என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் எழுச்சிக்காக எழுந்திருக்கின்றேன் என்ற அந்த கேள்வியோடு, என்னால் என்ன தியாகங்களை செய்ய முடியும் என்ற அந்த அவா
விழாவோடு அந்த வேட்கையோடு ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மார்க்கத்துக்காக தன்னால் முடியுமானவற்றை இழப்பதற்கு தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக இந்த மார்க்கம் தலை நிமிர்ந்து வாழும். அப்பொழுதுதான் இந்த மார்க்கம் நிச்சயமாக என்றும் இந்த உலகத்திலே யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கும் என்ற அந்த நன்மாராயத்தை சொல்லியனாக விடைபெறுகின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல்லஃபூர் ரஹீம்.